ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக். பார்த்தீங்கன்னா அம்மா இல்லாமல் நான் தனியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன ரீசன்னா, இன்றைக்கி அம்மாவை ப்ராங்க் பண்ண போகிறோம். என்ன ப்ராங்க்னா, அம்மா வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், வீட்டில் நானே ஒரு வெஜ் டிஷ்ஷு செஞ்சு அதே டிஷ்ஷை சரிபாதியாக பிரித்து நம்ம அங்கிள் வீட்டுக்கு டேட் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு, டேட் வந்து இந்த டிஷ்ஷு செஞ்சார் அப்படின்ட்டு அதில் கலர் கிளர் ஏதாச்சும் மாற்றி, நான் செஞ்ச டிஷ் ஒன்றும் அங்கிள் செஞ்ச டிஷ் ஒன்றும் சாப்பிட்டுட்டு இது ரெண்டுத்தில் எது நல்லா இருக்குன்னு அம்மாவை கேட்க போகிறோம். ஸோ அப்படி அவங்க சாப்பிடும் போது அங்கிள் செஞ்ச போர்ஷன் அப்படிங்கிற எடுத்துகிட்டு வர்றதுல ஒரு சின்ன ஆர்டிஃபிஷியல் பல்லியை போட போகிறேன். நீங்கள் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்த பல்லி வந்து ஹெவி நான்வெஜ் ப்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி அலற போகிறாங்கன்னு தெரில. ஒன்றே செம்மையாக பயந்துடணும், இல்லைன்னா தக் லைஃப் மாம் மாதிரி பள்ளி தரடா எடுத்து போட்டு சாப்பிட்றேன்னா நான் செம்ம முக்க வாங்கிடுவேன். போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் பள்ளியை நான் தேடணும், அதுதான் ஒரு மெயின் டாஸ்க்கே. அது மட்டும் நல்லா ரியலிஸ்டிக்காக கிடச்சிச்சுன்னா இந்த பேங்க் நல்லா ஒர்க் அவுட். நெக்ஸ்ட்டு அந்த பள்ளியை வாங்கிட்டு அப்படியே அங்கிள் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் பாவலை பண்ண வேண்டியதாக, அங்கே சமைச்சு எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ நான் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த பள்ளி கிடைக்குதா அப்படின்றத போய் பார்க்க போகிறேன். ஒரே ஒரு பள்ளி கிடைக்காத போலையே, பள்ளி இருக்குன்னு பார்த்தா வெறும் மிருகம்தான் இருக்குது. என்ன தம்மா வீடியோ எடுக்கிறோம், இப்படி வந்துருமா லைட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் காம்படிஷன் வீடியோ. குக்கிங் காம்படிஷன்னா காம்படிஷன் இங்கே நடக்க போகிறது இல்லை, அங்கிள் இருக்கார்ல டேடு. ஸோ டேடு வந்து ஸ்பெஷலாக ஒரு கிரேவி செய்ய போகிறாரு, நான் வந்து ஒரு கிரேவி செய்ய போகிறேன். எனக்கும் அவருக்கும் தான் சேலஞ்சு, ஐ மீன் காம்படிஷனு. நடுவர் வந்து நீ, அவரு செய்யறத எடுக்கணும், இங்க வந்து நான் செய்யறத எடுக்கணும். ஓகேவா, இது ரெண்டுத்தையும் சாப்பிட்டுட்டு எது நல்லா இருக்குன்றத சொல்ல போறேன். நீ தான் சொல்ல போற, இல்ல நான்வெஜ் நானுமே வெஜ் செய்யறேன். அவர் முடிச்ச பிறகு அங்கிருந்து பார்சல் வாங்கிட்டு வந்துருவாங்க. இங்க வந்து பாலாஜி வரும் கூட, டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு நீ தான் சொல்ல போற. இன்னைக்கு வீடியோ பொட்டேட்டோ மிச்ச காயெல்லாம் வச்சு ஒரு சின்ன குருமா மாதிரி பண்ண போறேன். குருமாவா? அழகா நான்வெஜ் செஞ்சு அப்படியே நானும் சாப்பிடலாம்னு பார்த்தேன், நீ வெஜ் செய்ய சொல்ற. ஆமா, நீ சாப்பிடாத அன்னைக்கு எல்லாம் செய்ய சாப்பிட மாட்டேன். நீ செய்வியா? ஆஹா, செய்யவே மாட்டேன். ஏ, அவரு நல்லா வெப்பா இருப்பல குருமாலாம். நீங்க உங்க கை வரிசையை காட்டுங்க. பள்ளி குருமா. பள்ளி குருமாவா? ஏன் நீ நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்களா? நீ நான்வெஜ் தொட கூட மாட்டாங்களா? சரி, இன்னைக்கு மொத்த நாள்ல எந்த கையில தொடறாங்களோ எந்த வாயில சாப்பிடுறாங்க.
நினைக்கிறேன் தெரியாதே வாங்கி வச்சிருக்கோம் பள்ளிகறி சாப்பிடு ஜெகன்மோகன் பிசாசு மாதிரி பண்ணிக்கிட்டு பாருங்களேன் தவா ரெடி பண்ணிருக்கான் குட்டியா. நான் மினியேச்சர் குக்கிங் இதெல்லாம் வேக வைக்க சொல்றேன். இதுக்கு இது போதும், பெரிய பாத்திரம் எடுத்து ஆண்டிட்டு போறாங்களா. இப்பொழுது பள்ளி தேவையான அளவா, பள்ளி தேவையான அளவு. ஐயோ மெல்ட் ஆயிட போகுதுரா. அரைச்சே கரண்டி, தேவையான அளவு மஞ்சள், கிருமி எல்லாம் செத்து போயிடும். கிருமி மதிவே கிருமி தான்டா. நீயே கிருமி தான்டா, அது இல்ல. பெரிய அங்கிள் உனக்காக கொடுத்து விட்ட குருமா. வா வா வா. ரெண்டு விதமான குருமா இருக்கு. நன்றி. விருந்துக்கு ரெடியா? குருமாவா செஞ்சதில்ல உங்களுக்காக செய்யறோம் பாத்தீங்களா. பாரு இவ்வளவு அவசரம் தெரியாது. இருங்க, அதை நீங்க அதை டச் பண்ண கூடாது. அது அரி தான் சர்வ் பண்ணுவான். ஓ அப்படியா? ஒண்ணும் கிடையாதா? நன்றி. தொட்டுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுதான் இன்னைக்கு வீடியோ. வேற குருமா தானே? ஆமா இன்னைக்கு வீடியோ என்ன குருமா டேஸ்ட் பண்ணுவோம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. உப்புலாம் எப்பவுமே தப்பு பண்ணுவான். குருமா எப்படி இருக்கு? குருமா நல்லா இருக்கு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டா நல்லா இருக்கும். அவ அரக்க பறக்க செஞ்சானே. உப்பு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா சாப்பிடலாம். அவசர அவசரமா செஞ்சதுமா என்ன பண்றது. ஏய் நீ ஏன் செஞ்சு சாப்பிடுறா? உட்கார் சாப்பிடு. ஓ சரி ஓகே. வெளிய வா, மம்பட்டி எடுத்து நடுமுண்டு போடுக்க. வெஜிடபிள் குருமா வச்சேன். ஏய் இது வேணாம்டா, நீ செஞ்சது நீயே சாப்பிட்டு சொல்லுவியாடா. பைத்தியக்காரா. அப்பா செஞ்சது எடு. எனக்கு ஆகாது தெரியாதா உனக்கு?
நீங்க வாத்தி வாத்தி லெசன் எடுக்க போறாங்க அப்பாவுக்கு இப்போ வீடியோலயே சொல்லுங்க வாத்தி உப்பு கம்மியா இருக்கு உப்பு கம்மியா இருக்கு என்னங்கடா ரெண்டு பேரும் ஒரே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தனியா மொத்தம் யாருக்குமே வெஜ்ஜி சமைக்க வரல தெரியுதா உப்பு கம்மியா இருக்கு அவ்வளவுதான் ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு ஓ என்ன என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க எந்த மாதிரி ரெண்டு பேரும் குருமா குருமா மாதிரியே இருக்கு நல்லா உப்பு குருமா மாதிரியே இருக்கு அரியும் குருமாவே வச்சிருக்கான் என்ன ஒரு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டீங்களே அந்த மாதிரி இதையாடா நைட்டு பூரா ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க கர்மத்தை ராத்திரி பூரா உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியா நீங்க ரப்பர் பல்லி குருமா பேர் வச்சிருங்க நான் பயப்படவே இல்ல ஆண்டி குருமாவாய் கிடைக்குது அப்பாவே பயந்துருப்பாரா அப்படி அப்படி பயத்தை இப்படி தள்ளி விட்டுருப்ப போட்டு தோல் மாதிரி எது பூண்டு தோலா இங்க பாரு லைட்ல மெல்லிசா தெரியுதுல பூண்டு தோல் மாதிரி இருக்குமா பல்லி தோல்
பல்லி மாதிரி இருந்தது. அத பார்த்து நீ ரியாக்ட் கூட பண்ணலையே. பல்லி என்னது இது? தடவி குடுத்துட்டீங்க. அது கொஞ்சிட்டு இருக்காங்க. இது ரெண்டுமே ஒரே குருமா தான். ஒரே குருமாவா? இதே மாதிரி தான் நான் பிராங்க் பண்ணேன். இது பிராங்க் தானே? இன்னும் வேற என்னடா இருந்துச்சு? அட்லீஸ்ட் ரெண்டு பிராங்க்ல ஒரு பிராங்க் வொர்க் அவுட் ஆச்சு. நான் செஞ்ச குருமா தான். இதுல கலர் ரெண்டுமே ஒரே இது. இவனை போட்டு போய் பிரியாணில ஒரே பிரியாணி ரெண்டா பிரிச்சு பண்ணுவோம்ல, அதே டெக்னிக், சேம் டெக்னிக். இதுல வெறும் கலர் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கு, எதுவும் செய்யல. அக்கா ரெண்டுமே உப்பு கம்மியா இருக்கு. அதுதான் எப்படியாத்து பாருங்க. சொல்லாம எத்தனை வச்சிடறா, ஜாலியா சாப்பிடுவாங்க போல. இதுன்னா அப்படின்னு அத பார்த்து பயப்படா லாப்ஸ்டர் அதெல்லாம் சாப்பிட வேணாம், உள்ள இருக்க அந்த கொழுப்பு சாப்பிட்டா போதும். கொஞ்சம் கூட யோசிக்கலையா நீ சாப்பிட்டமே பாய்சன் ஆச்சு அப்படின்னு. ஏய் அவங்க சொல்றாங்கடா நீங்க பிராங்க் பண்றீங்கன்னு யோசிச்சேன் அப்படின்னு. நீ வந்து வேற ரகம் கூட, இது ஒரு மாதிரி பள்ளி பார்த்தா பள்ளி இதுதான் பள்ளி ஃபீல் கொடுக்குதுடா இது. நான் மோமோ மயிலாவே வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போச்சு. சரி எனக்கு வீடியோ முடிக்கிற இன்ட்ரெஸ்ட்ல நீயே முடிச்சிரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாய்ஸ் டோன் பார்த்தல நம்மளே செஞ்சிட்டே அந்த குஷி. என்ன குஷியா இருக்கீங்க? ஓகே பை.